இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இரண்டு பெண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலக நேரடி உதவி பிரிவு அதிகாரிகளுக்கு கூடுதல் இயக்குநர்களாக பதவி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி பதவி உயர்வு கோரியிருந்தவர்கள் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை நீதிபதிகள் சரவணன் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று எச்சரித்திருந்தனர். ஆனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் பதவி உயர்வு தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஸ்வர்ணா மற்றும் மைதிலி ராஜேந்திரன் ஆகிய இரண்டு பெண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவரக்கூடிய வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதையடுத்து வழக்கின் விசாரணை அக்டோபர் 4 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.